மார்ச் மாதம் ஆறாம் திகதி உலகத்தையே உலுக்கிய கனடாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய மோசமான படுகொலை நடந்திருந்தது இந்த படுகொலை பற்றி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மார்ச் மாதம் ஆறாம் திகதி இரவு பத்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் அடங்கலாக இன்னொருவரும் சேர்த்து ஒரு வீட்டுல மொத்தம் ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க இந்த படுகொலையை செய்தது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதே வீட்டுல வாடகைக்கு இருந்த பத்தொன்பது வயதான இலங்கையைச் சேர்ந்த ஒரு மாணவன்

இதற்கு முன்னாலேயும் இந்த இளைஞனுக்கு பல முரண்பாடுகள் மக்களோட இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்து அண்டை வீட்டுக்காரர்கள் உட்பட அதே ஏரியாவில் இருந்த இன்னும் ஒரு பௌத்த மதகுருவும் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த இளைஞன் கடந்த காலங்களில் தற்கொலை மனநிலையில இருந்ததாகவும் அந்த குறித்த பௌத்த துறவியிடம் வந்து நிறைய நேரங்களில் தற்கொலை பற்றி பேசியதாகவும் தற்கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது இது எப்படி இருக்கும் போது இந்த இளைஞனை கைது செய்த போலீசார் பல சந்தர்ப்பங்கள்ல தவறான விஷயங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல அறிவிக்கப்பட்டது அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இந்த கொலைகள் நடந்த போது பதினோரு மணிக்கு எப்படி போலீசாரால இந்த கைதை நிகழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கனடா ஊடகங்கள் கேட்டிருந்தாங்க அதற்கு பலரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கனடாவினுடைய போலீஸ் மிகவும் குறைந்த ரியாக்ஷன் டைம்ல செயற்படக்கூடியவங்க இரண்டு நிமிடங்களுக்குள்ளேயே சம்பவ இடத்துக்கு வாரத்துக்கான தகுதி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விமர்சிச்சிருந்தாங்க ஆனா அதற்கு கனடா போலீஸ் மன்னிப்பை கேட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா எங்க சைட்ல இருந்து நிறைய தவறுகள் நடந்தது குற்றவாளியினுடைய பேரை நாங்க ஊடகங்களுக்கு அறிவிக்கும் போதே கிட்டத்தட்ட ஐந்து இமெயில்களை வந்து அனுப்ப வேண்டியதாக இருந்தது ஐந்து தடவைகள் பிழையாக அனுப்பி சரிபார்த்ததுக்கு பிறகுதான் எங்களால சரியான ஒரு பெயரையே கொடுக்க முடிந்தது இது கனடாவினுடைய ஒட்டாவா போலீஸுக்கு நேர்ந்திருக்கிற ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு கடிதத்தையும் வழங்கியிருந்தாங்க இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய தலைவர் விக்ரமசிங்க அந்த நாள் வேலைக்கு போயிட்டு இரவு வீட்டுக்கு வரும்போது தன்னுடைய குழந்தைகளும் மனைவியும் தன்னுடைய நண்பரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க இந்த சம்பவத்தை வரையில இதுல காயமடைந்த விக்ரமசிங்க அப்படின்றவரை வைத்தியசாலையில் அனுமதிச்சிருந்தாங்க வைத்தியசாலையில் அனுமதிச்சதுக்கு பிறகு அவரும் இப்ப இருந்து வீடு திரும்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள் வந்து ரொம்பவே கேள்வியாக இருந்தது ஒன்று இந்த கொலைக்கு பின்னான காரணம் என்ன உண்மையிலேயே மன அழுத்தம் அப்படின்றது மட்டும்தான் இதற்கு பின்னால் இருக்கிற காரணமா இல்ல முன்பகை அல்லது அந்த குடும்பத்தோட ஏற்பட்ட சில முரண்பாடுகள் இதுக்கான காரணம் அப்படின்றத வந்து பதினான்காம் திகதி இந்த இளைஞனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போதுதான் தெரிய வரும் அப்படின்னு நம்பப்பட்டது அதே மாதிரி பதினான்காம் திகதி இந்த இளைஞரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தியிருக்காங்க நீதிமன்றத்துல இந்த இளைஞன் மிகவும் தாழ்ந்த குரல்ல பதில் சொன்னதாகவும் சொல்லப்படுது தாழ்ந்த குரல்ல இவர் வந்து அங்கிருந்த நீதிபதியும் அங்கிருந்த வழக்கறிஞர்களும் இவரை ரொம்பவே சத்தமாக பேசுங்க என்று சொல்லி அதட்டியதாகவும் கனடா ஊடகங்கள் செய்தி வெளியிடுது ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் பல சர்ச்சையான விஷயங்களும் சந்தேகங்களும் ஊகங்களும் சொல்லப்பட்டு இருக்கு முறையற்ற விதத்துல வாடகைக்கு அமர்த்தியது அதாவது லேண்ட் லோடுக்கு தெரியாமலேயே இன்னும் இரண்டு பேரை அந்த வீட்டுல தங்க வச்சது அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இந்த வழக்குல இருக்கு இதே நேரத்துல இந்த குற்றம் சாட்டப்பட்ட டி டிசா பற்றின பல தகவல்களும் கசிஞ்சிட்டு இருக்கு அவருடைய கடந்த கால வாழ்க்கையில கனடாவுக்கு அவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வந்தார் இரண்டு வருடங்களுக்கு முன்னால அவருடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கிறது அவர் வந்து கடைசியாக இந்த கொலைகளை செய்ததற்கு ஒரு கிழமைக்கு முன்னால இதே குடும்பத்தோட தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கார் அப்படின்றதும் தெரிய வந்தது ஒரு கிழமைக்கு முதல் ஒரு குடும்பத்தோட சேர்ந்து அவங்களுடைய பிள்ளையாக பிறந்தநாளை கொண்டாடின ஒருவர் எதற்காக ஒரு கிழமை கழித்து அவ்வளவு பேரையும் குழந்தைகள் அப்படின்னு கூட பார்க்காம கொலை ஒரு கேள்வி போலீசாருக்கு இருந்தது இது சம்பந்தமான விளக்கங்கள் ஒன்னு இந்த வைத்தியசாலையில இருக்கிற குடும்ப தலைவரான விக்ரமசிங்க வெளியே வந்து சொல்லணும் இல்லனா கொலையாளி சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் போலீசார் இருந்தாங்க இது சம்பந்தமாக இந்த வழக்கில் பெப்ரியோ டிசோய்சா சார்பாக ஆஜராகிற வழக்கறிஞர் லைட்டில் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நாங்க அரஸ்ட் பண்ணினத்துல இருந்து பேப்ரியோ டிசோய்சாவால பதில் சொல்ல முடியாம இருக்கு அவர் எந்த ஒரு கேள்விக்குமே முறையாக பதில் சொல்லக்கூடிய மென்டாலிட்டியில இல்ல எப்போ இவங்க அவரை கைது செய்து ஒரு சிறையில வச்சாங்களோ அப்போல இருந்து அவர் பிரம்ம பிடிச்சது போல எந்த பதிலுமே சொல்ல முடியாத அளவுல ஒரு ஹாண்டடாக அதாவது ஒரு பேய் பிடித்தது போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவிச்சிருந்தார் நாமளும் பல காலங்களாக இந்த பேய் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவோம் பேய் பிடிக்கிறது அப்படின்றது எதுவுமே கிடையாது பேய் பூதங்கள் எல்லாம் இல்ல அது வந்து சைக்காலஜிக்கல் ஸ்டேட்ல அவங்க இருக்கும்போது ஒருவேளை அவங்களுக்கு வேற மாதிரியான குரல்கள் கேட்கறது இல்ல அவர்களை யாராவது ஒரு சக்தி இல்ல யாராவது ஒரு குரல் அவங்க மூளையில இருக்கிற இன்னும் ஒரு பர்சனாலிட்டி அவர்களை கொலை செய்யுமாறு தூண்றது இப்படியான பல வகைகளில் இந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கு அந்த மாதிரியான இன்னும் ஒரு சைக்கோலாஜிக்கல் டிசார்டராக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் மேலும் சொல்றார் இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இவரை இந்த சிறையில் அடைச்சதுக்கு பிறகு மற்ற சிறை கைதிகளிடமிருந்து இவரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தனிய ஒரு சிறையில மாற்றி இருக்காங்க தனியாக இவரை ஒரு விளக்கமறியல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கனடிய போலீசாரிடம் ஊடகங்கள் கேட்டபோது அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சாதாரணமாகவே இந்த குழந்தைகள் கொலை இல்ல குழந்தைகள் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் இல்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளில் ஈடுபட்டவங்க சிறைகளுக்கு போகும்போது மற்ற கைதிகள் அவர்களை தாக்க பார்ப்பாங்க மற்ற கைதிகள் வேற வேறு குற்றங்களுக்காக உள்ள வந்திருக்கிறவங்களுக்கு வந்து பொதுவாக குழந்தைகளை கொல்றது இல்ல இந்த மாதிரியான மிருகத்தனமான செயல்களை ஈடுபடுறவங்க மேல ஒரு தனி விரோதமும் காழ்ப்பும் இருக்கும் அந்த விரோதம் காழ்ப்பு காரணமாக இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுனால இவரை தனி சிறைக்கு நாங்க மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கனடாவில் மட்டும் கிடையாது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்லையும் தான் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை அதாவது மிருகத்தனமான குற்றத்தை செஞ்சுட்டு அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா ஜெயில இருக்கிற சக கைதிகளும் இவங்கள ஒரு மிருகமா பார்ப்பாங்க அதே நேரத்தில் அவங்க இவங்க மேல வன்முறைகளில் ஈடுபடுறது இவங்களை அடிக்கிறது இப்படியான சம்பவங்கள் பல கடந்த காலங்கள்ல பல சிறைகள்ல பதிவாகி இருக்கு இப்படியான ஒரு கொடூரமான கொலை சம்பவம் பதிவாகினது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பத்திரிகைகள் மற்றும் ஜெயிலில் இருக்கிற டிவிகள் மூலமாக சக கைதிகள் இந்த விஷயத்தை வந்து அறிஞ்சிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி நம்ம செல்லுக்கு தான் வர அப்படின்றது வந்து அந்த கைதிகளுக்கு தெரிஞ்சிருந்தது சோ அவர் உள்ள வாரத்துக்கு முன்னாலேயே அவர் பற்றிய சில திட்டங்களை வந்து உள்ளே இருக்கிற சக கைதிகள் இன்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தீட்டி இருந்தாங்க அதுல இந்த பத்தொன்பது வயது இளைஞனை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு ஒருவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த கொலையை பற்றி இதுவரை இவங்க விசாரிச்ச வகையில இது ஒரு முன்னாயத்தம் செய்யப்பட்ட இல்லனா ஏற்கனவே பிளான் செய்யப்பட்ட ஒரு குற்றமாக பதிவு செய்யப்படல அதே நேரத்துல பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து வெளியிட்டப்பட்ட போதிலும் இவர்கள் நஞ்சூட்டப்பட்டதற்கான அல்லது மயக்கப்படுத்தப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இதுவரையும் சிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க வருகிற ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆறு பேருனுடைய இறுதி கிரியைகள் நடைபெற இருக்கிறது அந்த இறுதி கிரியைகளுக்காக குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து கனடாவுக்கு வர வச்சு அவங்களுடைய கிரியைகளை கனடாவிலேயே நடத்துறதுக்கு அந்த அரசாங்கம் அனுமதியும் மனிதாபிமான ரீதியில உயரிய இருக்கிற போன்ற ஒரு இப்படியான கைதிகளாக இருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு மனநலத்துல பாதிப்பு இருந்து ஒரு ஸ்கிட்சோஃப்ரீனியா மாதிரியான மிகப்பெரிய மனநோய் இருந்து அந்த மனநோய் காரணமாக இவங்க கொலை செய்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு கைதிகளாக பார்க்காம ஒரு நோயாளியா பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை உடனுக்குடன் வழங்குறதுக்கு கனடா எப்போதுமே முன்னிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில இருந்த முக்கியமான அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிச்சிருந்தார் எது எப்படி இருந்தாலும் அதிக மன அழுத்தம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதும் அதே நேரம் இந்த வழக்கினுடைய சரியான தகவல்கள் இந்த வழக்குல என்ன காரணத்துக்காக இந்த கொலைகள் நடந்தது அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பெசோசாவினுடைய வழக்கறிஞர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு அன்றாடம் செய்திகளை பார்க்கும் போது பல இடங்கள்ல இந்த மன அழுத்தம் காரணமாகவும் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்ல அவங்க ரொம்பவே ஒரு மிக மோசமான நிலையில இருக்கிறதுனாலையும் சக மனிதர்கள் அவங்களை கண்டுகொள்ளாததாலையும் பல கொலைகள் நடக்குது மருதமுனை இலங்கையில இருக்கிற மருதமுனை அப்படின்ற ஊர்ல கூட ஒரு கொலை சம்பவம் திடுக்கிட வைக்கிற உள்ளத்தை உறைய வைக்கிற ஒரு கொலை சம்பவம் நடந்திருந்தது இரண்டு பிள்ளைகளை ஒரு அப்பாவே கொலை செஞ்சிருந்தாரு அதன் பின்னணி என்ன அது எப்படியாக நடந்தது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஆனா மன அழுத்தம் அப்படின்றது வந்து அந்த நோயாளிகள் அந்த அழுத்தத்தில் இருக்கவங்க மட்டுமே இனங்கண்டு கொள்ளக்கூடிய விஷயம் அப்படின்றது கிடையாது அவர்களோடு அன்றாடம் வாழ்ற சக மனிதனாக வாழ்ற நம்மளாலையும் அதை இனம் முடியும் அப்படி இனங்காணும் போது அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பது அல்லது அவர்களுடைய நிலைமையை வந்து நம்ம மானிட்டர் பண்றது ஒருவேளை அவர்களுக்கு மேலதிக உதவி தேவைப்பட்டால் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது மன அழுத்தம் இருக்கா இல்ல அவங்க வந்து எப்படியான ஒரு மாற்றத்தில் இருக்காங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதற்கு நம்ம நம்மளால என்ன உதவி செய்ய முடியும் அப்படின்றத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு ஏன்னா மனநோயாளிகள் மன அழுத்தம் மூலமாக கொலைகளோ இல்ல இன்னும் பல பாதக செயல்களோ செய்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சமூகமாக அவர்கள் மேல நமக்கும் பல கடமைகள் இருக்கு அப்படின்றது இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது தெரிய வருது இந்த சம்பவத்துல சரியான காரணம் என்ன அப்படின்றத வெளிப்படையாக உத்தியோகபூர்வமாக இதுவரையில சொல்லல அப்படின்னாலும் கூட போலீஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் சொல்ற அறிவிக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இது அநேகமாக மனப்பிரல்வின் காரணமாக நடைபெற்ற ஒரு கொலை அப்படின்றது ஊர்ஜிதமாகுது இந்த வீடியோவை தொடர்ந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா சமகால நிகழ்வுகள்ல சமகால தகவல்கள்ல உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்